அன்பான இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தினந்தோறும் அதிகாலை எழுந்தவுடன் தவறாமல் ஜெபிக்க வேண்டிய ஜெபங்கள். இந்த ஜெபங்களை தினமும் தவறாமல் ஜெபித்து பயன்பெறுங்கள். தினமும் அதிகாலை 4 மணிக்கு இந்த ஜெபங்கள் வீடியோவாக போடப்படும். இதை தவறாமல் பார்த்து ஜெபித்து பயன்பெறுங்கள். மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். இயேசுநாதருடைய திருநாமத்தினாலே எழுந்திருக்கிறேன். படுக்கையிலே நின்று எழுந்தது போல் பாவத்தை விட்டு எழுந்து மறுபடியும் நான் பாவத்தில் விழாதபடிக்கு என்னை தற்காத்தருளும் சுவாமி. இயேசுவின் திரு இருதயமே, நாங்கள் கட்டிக்கொள்ளும் துரோகங்களுக்கு பரிகாரமாகவும் தேவரீர் திருப்பீடத்தில் ஓயாமல் உம்மைத்தானே பலியாக ஒப்பு கொடுக்கும் சகல கருத்துகளுக்காகவும் அடியேன் இன்று செய்யும் ஜபங்களையும் கிரியைகளையும் படும் துன்ப வருத்தங்களையும் தூய கன்னிமரியாளின் மாசில்லாத திரு இருதயத்தின் வழியாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. இந்த மாதத்திற்கும் இந்த நாளுக்கும் சபையாருக்கும் குறிக்கப்பட்ட சகல கருத்துக்களுக்காகவும் விசேஷமாய் அவைகளை ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. ஆமீன். காவல் சம்மனசுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கும் ஜபம். எனக்கு காவலாயிருக்கிற சர்வேசுண்டிய பரிசுத்த சம்மனசானவரே, தெய்வீக கிருபையால் உம்மிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட எனக்கு ஞான வெளிச்சம் கொடுத்து என்னை காத்து நடத்தி ஆண்டருளும். ஆமீன். பரிசுத்த ஆவி ஜபம். பரிசுத்த ஆவியே, எழுந்தருள்வீர். இறைமக்கள் உள்ளங்களை உம் ஒளியால் நிரப்புவீர். அவற்றில் அன்பு தீயை மூட்டியருள்வீர். உம்முடைய ஞான கதிர்களை வரவிடுவீர். அதனால் உலகை புதுப்பித்தருளும். இறைவா, உம் மக்களின் உள்ளங்களை பரிசுத்த ஆவியானவரின் ஒளியால் தெளிவுபடுத்தினீரே. அப்பரிசுத்த ஆவியானவரால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் அவருடைய ஆறுதலால் மகிழ்வு பெறவும் அருள் புரியும். இவற்றை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை வேண்டுகிறோம். ஆமீன். இயேசுவின் திரு இருதயத்திற்கு குடும்பத்தை ஒப்பு கொடுக்கும் ஜபம். இயேசுவின் திரு இருதயமே, கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு தேவரீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் சொல்ல முடியாத உமது நன்மைத்தனத்தையும் நினைத்து நன்றியறிந்த பட்சத்தோடு உமது திருப்பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிறோம். நேசமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் உள்ள சகலரையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இப்போதும் எப்போதும் உமது திரு இருதய நிழலில் நாங்கள் இளைப்பாற செய்தருளும். தவறி எங்களில் எவரேனும் உமது இருதயத்தை நோக செய்திருந்தால் அவரது குற்றத்திற்கு நாங்களே நிந்தை பரிகாரம் செய்கிறோம். உமது திரு இருதயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கிருபை செய்தருளும். இதுவுமின்றி உலகத்தில் இருக்கும் சகல குடும்பங்களுக்காகவும் உமை மன்றாடுகிறோம். பலவீனர்களுக்கு பலமும், ஊனமுற்றோருக்கு ஊன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், அநாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமுமாயிருக்க தயை புரியும். ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள் அவஸ்தைப்படுகிறவர்கள் தலைமாட்டில் தேவரீர் தாமே விழித்து காத்திருப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை நீர் எவ்வளவோ பட்சத்தோடு நேசித்தீரே. இந்த ஊரில் உள்ள சகல பிள்ளைகளையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும் அவர்களுடைய திரு இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளர செய்யும். ஜீவிய காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண சமயத்தில் ஆறுதலாகவும் இருக்கும்படி உமை மன்றாடுகிறோம். திவ்ய இயேசுவே, முறை முறையாய் உமது திரு சிநேகத்தில் ஜீவித்து மரித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இளைப்பாற கிருபை புரிந்தருளும். ஆமீன். திருப்பாடல்கள் 91. நம்மை பாதுகாக்கும் இறைவன். உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர். ஆண்டவரை நோக்கி, நீரே என் புகழிடம், என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணியினின்றும் கொஞ்சளிக்கும் கொள்ளை நோயினின்றும் தப்புவிப்பார். அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். அவர் தம் இறக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர். அவரது உண்மையே கேடயமும் கவசமும் ஆகும்.
இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். இருளில் உழவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். உம் பக்கம் 1000 பேர் வீழ்ந்தாலும் உம் வலப்புறம் 10,000 பேர் தாக்கினாலும் எதுவும் உம்மை அணுகாது. பொல்லார்க்கு கிடைக்கும் தண்டனையை நீரே பார்ப்பீர். உம் கண்ணாலேயே நீர் காண்பீர். ஆண்டவரை உம் புகலிடமாய் கொண்டீர். உன்னதரை உம் உரையிடமாக்கி கொண்டீர். ஆகவே தீங்கு உமக்கு நேரிடாது, வாதை உம் கூடாரத்தை நெருங்காது. நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார். உம் கால் கல்லின் மேல் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வர். சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீர் நடந்து செல்வீர். இளஞ்சிங்கத்தின் மீதும் பிரியன் பாம்பின் மீதும் நீர் மிதித்து செல்வீர். அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன். அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு பதிலளிப்பேன். அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன். நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன். என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன். திருப்பாடல்கள் 121. நம்மை பாதுகாக்கும் ஆண்டவர். மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன். எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும். அவர் உம் கால் இடராதபடி பார்த்து கொள்வார். உம்மை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார். இதோ இஸ்ரேலை காக்கின்றவர் கண்ணயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஆண்டவரே உம்மை காக்கின்றார். அவர் உம் வலப்பக்கத்தில் உள்ளார். அவரே உமக்கு நிழல் ஆவார். பகலில் கதிரவன் உம்மை தாக்காது, இரவில் நிலாவும் உம்மை தீண்டாது. ஆண்டவர் உம்மை எல்லா தீமையினின்றும் பாதுகாப்பார். அவர் உம் உயிரை காத்திடுவார். நீர் போகும்போதும் உள்ளே வரும்போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவர் உம்மை காத்தருள்வார். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இந்த ஜபங்களை தினமும் தவறாமல் அதிகாலையில் ஜபித்துவிட்டு இதனைத் தொடர்ந்து அர்ப்பண ஜபத்தையும் ஜபியுங்கள். அர்ப்பண ஜபத்தின் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. தினமும் தவறாமல் அன்றாட ஜபங்களை ஜெபிக்க தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள். இந்த வீடியோக்களை பிறரோடு ஷேர் செய்து கொள்ளுங்கள். நன்றி.